ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்தில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெட்ரோல் டீசல் உயர்வு நடுத்தர குடும்பத்தை கடுமையாக பாதித்துள்ளது என்றும் கூறினார். 15 சங்கங்களும் ஒன்றிணைந்து புகார் கொடுக்க இருக்கின்றோம். அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், உடனடியாக அவர்களை கைது செய்யவில்லை என்றால், நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளியுடைய பகுதிக்கே சென்று போராட்டம் நடத்துவதென்று இந்த கூட்டத்திலே முடிவு செய்திருக்கின்றோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.